வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், அதாவது லைஃப் ஸ்டைலை எப்படி மேனேஜ் பண்ணலாம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாலே ஜென்ரலாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, இல்லை பிபி சுகர் வந்தவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, இவங்க தான் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும், லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். உண்மை அது கிடையாது. லைஃப் நம்ம செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள், வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பல்வேறு அன்றாட விஷயங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த மாடிஃபிகேஷனை உதவும் பொழுது அதை தான் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10 விஷயங்களை தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த 10 பதிவுக்குமே ஆக்சுவலாக தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணணும், தொடர்ந்து பதிவிட போகிறோம். இருந்தாலும் கூட அந்த 10 விஷயங்கள் என்னன்றதை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பொதுவாக அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாலே முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஃபுட் ஹேபிட்டு, எக்ஸசைஸு, இதெல்லாம் ரெகுலராக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இருந்தால் கூட நம்ம இன்றைய தினம் இந்த 10 விஷயத்தை வந்து காலையில் எழுந்ததுலேருந்து நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். தூக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தூக்கத்தை முதல்ல பார்த்துடலாம். காலையில் எழுந்திருக்கக்கூடிய நேரம், ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கலாம், நைட்டு படுக்கிறது 10 மணிக்கு படுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேபிளான டைமாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தூக்கம் வந்து ஒரு கரெக்டான டைமில் இருக்கும்பொழுது நமக்கு அதை தேடி போக தேவையில்ல, தூக்கம் நமக்கு தானாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய தூக்கத்தில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம். கரெக்டான நேரத்தில் தூங்குறது, கரெக்டான நேரத்தில் எழுந்திருக்கிறது, மினிமம் வந்து ஒரு 7 மணி நேரமாவது தூங்கணும். ஒரு மனுஷனாக போனோம்னா நார்மல் அடல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸ் ஸ்லீப், குழந்தைகள் கொஞ்சம் கூடுதலாக தூங்கலான்னு சொல்லலாம். இப்படி இது தூக்கம் வந்து குறையும் பொழுது கண்டிப்பாக வந்து ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆரோக்கியமான தூக்கம் என்பது கரெக்டான டைமில் தூங்குறது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரமாவது குறைந்தபட்சம் தூங்கணும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததுக்கப்புறம், தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர். நிறைய பேர் தண்ணீர் குடிப்பாங்க, ஒரு சிலர் நேரடியாக வந்து காஃபி டீ குடிக்கலாம். ஸோ தண்ணீராக இருந்தாலும் சரி, காஃபியாக இருந்தாலும் சரி, நம்ம குடிக்கக்கூடிய அளவு, ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி குடிக்கிறோம், எத்தனை டீ குடிக்கிறோன்றது ரொம்பவே முக்கியம். அதே போல் பார்த்திங்கன்னா தண்ணீர், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தண்ணீர் எடுத்து 1 லிட்டர் அப்படியே குடிப்பாங்க. ஸோ அப்படி குடிக்கிறது கூட ஹெல்த்தியான ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியாது, அது ஆரோக்கியமற்ற ஒரு சூழலை தான் உருவாக்கும். அதேமாரி காஃபி டீ, ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி டீ குடிக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதில் என்ன மாடிஃபை பண்ணலாம், காஃபியில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம், சுகர் எவ்வளோ கலந்து குடிக்கிறோம் நம்ம அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணலாம். சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பால் இல்லாமல் சாப்பிட்றதே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பால் இல்லாத டீ காஃபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாடிஃபிகேஷனை வந்து நம்ம வந்து காஃபி டீ பெவரேஜஸ் இதில் தரக்கூடிய மாடிஃபிகேஷனும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கொண்டிய விஷயமாக தான் இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து காலையில் எழுந்தோம், காஃபி குடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். கம்பல்சரி ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது மினிமம், குறைஞ்சபட்ச ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். ஏதாவது உடம்பு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸாக இருக்கலாம், இல்லை வீட்டிலே செய்யக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸாக இருக்கலாம், வாக்கிங் ஜாகிங்காக இருக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போயிட்டு செய்யக்கூடிய கொஞ்சம் ஹார்ட் எக்ஸசைஸாக கூட இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு 45 நிமிடம் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னே சொல்லலாம். யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் ஒரு 45 நிமிடம் தொடர்ந்து செய்யும்பொழுது உடலில் வந்து மெட்டபாலிக் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அமையும். அதனால் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து நம்ம ஃபுட்டு பார்க்கலாம். ஃபுட்டு வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டால் நம்ம ஃபுட்டு வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட்டு எடுக்கிறோம், நம்ம டைப் எடுக்க வேண்டிய ஃபுட்டில் சரிவிகிதமான, அதாவது மிக்சடு ஃபுட்டாக இருக்கா, பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கான்றது ரொம்பவே முக்கியம். நம்ம கம்யூனிட்டி விழாக்கில் கூட ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம், அதில் நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டமும் நமக்கு தேவை தான். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அனைத்து விதமான ஃபுட்டும் நம்ம எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ஆனால் பேலன்ஸ்டாக இருக்கணும், மிக்சடாக இருக்கணும், சரிவிகித அளவில் எல்லா உணவும் இருக்கும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும் நம்ம சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்டு, டைம், ஃபுட்டு எடுக்கக்கூடிய நேரம் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் ஃபுட் எடுக்கணும். ஸோ இரவில் அதிகமாக எடுக்கக்கூடாது, மதிய நேரத்தில் எடுக்கக்கூடிய ஃபுட்டு கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கக்கூடிய உணவு சரியான நேரத்தில் எடுக்கணும். இப்போ காலையில் எடுக்கிறீங்க, அந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணும்பொழுது உடம்புல இருக்கக்கூடிய என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டான நேரத்தில் சுரக்கும் பொழுது செரிமானம் ஈஸியாக நடக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஃபுட்டை பற்றி தனியான ஒரு பதிவு இருக்கும்பொழுது அதில் ஒரு இன்னும் தெளிவாகவே நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் ஹேபிட்னு எடுத்துக்கலாம். அல்கஹாலு, ஸ்மோக்கிங்கு, இது எல்லாமே இல்லாமல் இருக்கிறது. டோட்டலாக ஒரு டீ டோட்டலராக இருக்கும்பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை வந்து அசஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு தினசரி குடிக்கிறோமா, இல்லை வந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் அக்கேஷ்னலாக ஒரு சோஷியல் ட்ரிங்காக இருக்கா அப்படின்றத பார்த்து மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம்.
கம்ப்ளீட்டாக நிறுத்தும் பொழுது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும்ன்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், வயதானவர்கள் அவங்க மாடிஃபை பண்ணக்கூடிய விஷயத்தில் இந்த ரெகுலர் கன்சல்டேஷன் அண்ட் மெடிக்கேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்கை வகிக்குன்னே சொல்லலாம். காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரெகுலர் கன்சல்டேஷன் போவாங்க, ஆனால் மெடிக்கேஷன் ப்ராப்பராக எடுக்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டைம்லி எடுக்க மாட்டாங்க. இந்த டைமில் எடுக்க வேண்டிய மெடிசனை இந்த டைமில் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணி எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம். அதில் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி கன்சல்டேஷனும் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிசின் ரெகுலராக எடுக்கிற மாதிரி இருக்கும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான டாக்டரை பார்த்து கரெக்டான மெடிக்கேஷன் ரெண்டுமே ரெகுலராக எடுக்கும்பொழுது ஆரோக்கியம் அதிகமாகவே சொல்லலாம். ஈவன் பல்வேறு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய விஷயங்கள், ஃபியூச்சரில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணுறதுல கிட்டத்தட்ட மோர் தென் 50% இந்த ரெகுலர் ஹெல்த் செக்கப் அண்ட் மெடிக்கேஷனே இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம். அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைஜின், பர்சனல் ஹைஜின் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஏஜ் ஆகும்போது நிறைய பேர் ரொம்ப சலிச்சுக்கிறாங்க, அடப்போப்பா எனக்கு என்னப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி சலிப்போட என்ன பண்ணுறாங்கன்னா, பர்சனல் ஹைஜீனை அவங்க மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. நம்மளோட நெயில்ஸை கட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பல்வேறு விதமாக தினசரி குளித்து காலையில் டைம்லி அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஏன்னா காலையில் எழுந்து ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகி கரெக்டாக நம்ம ஒரு வேலையை செய்யும்பொழுது எல்லா விஷயங்களும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணியே நடக்கும். காலையில் கொஞ்சம் சோம்பல் ஆகிட்டு நம்ம வந்து இந்த ருட்டீனாக செய்யக்கூடிய பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்யலைன்னா நம்மளோட ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக சரிவர இருக்காதுன்னே சொல்லலாம். அதனால் இந்த பர்சனல் ஹைஜீன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்திங்கன்னா வயதானவங்க அங்கங்கே ஸ்பிட் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கும், இருந்தால் கூட அதை எழுந்துச்சு செய்ய முடியாது, முட்டி வலியாக இருக்கலாம், பல்வேறு விஷயங்கள். இருப்பினும் பர்சனல் ஹைஜீனை வந்து தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும்பொழுது உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறதுன்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது வாழ்க்கையில். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயங்களும் இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அதற்கான என்ன பண்ண, ஸ்ட்ரெஸ் பண்ண அதுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடுறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட வேலைகள், நம்மளுடைய அன்றாட பணிகளை அந்தந்த நேரத்தில் செய்யும் பொழுது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து குறையுதுன்னு சொல்லலாம், ஆன்சைட்டி குறையும்னு சொல்லலாம். இதற்கான பிரத்யேகமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். பல்வேறு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு 5 விஷயங்களை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனாக செய்யும் பொழுது நமக்கு ஆன்சைட்டியும் சரி ஸ்ட்ரெஸ்ஸும் சரி குறையும்ன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்கள், நம்ம லிங்க்லேயும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், லிங்கில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆட்டிடியூடல் பிஹேவியர். நம்ம வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும், மாடிஃபை பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணம் வராமல் நம்ம எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் அது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்க்கு போவாதுன்னே சொல்லலாம். இன்றைய தினம் வீடியோவை பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஓகே நாளையிலேருந்து நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். நாளை காலையில் எழுந்திருக்கும் போது உங்களை ரொட்டீனாக செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள், மறுபடியும் டிலே பண்ணி காலையில் வேக்கப் பண்ணுற டைம்லேருந்து, ஃபுட் ஹேபிட்லேருந்து, மெடிக்கேஷன்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களான்னு அசஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆட்டிடியூடு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது இன்டர்னலாக உங்களுக்கு வரணும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், காலையில் எழுந்திருக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். ஆட்டிடியூட் பிஹேவியர் வந்து ப்ராப்பராக இருக்கும் பொழுது நீங்கள் இது எல்லாத்தையுமே பக்காவாக ஃபாலோ பண்ணலாம். டைம் கண்டிப்பாக இருக்காது தான், இருந்தால் கூட அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்னு யோசிங்க. ஸோ ஆட்டிடியூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. கடைசியாக ஒரு விஷயம், ஸோ இதெல்லாம் நம்ம நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னா, நம்மளோட மனசு வந்து முதல்ல கண்ட்ரோலில் இருக்கணும். நம்மளுடைய மென்டல் ஹெல்த் இருந்தால் தான் ஃபிசிக்கல் ஹெல்த்தை நம்ம பக்காவாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், அப்படி முடியாதவங்க ப்ரேயர் பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம். ஸோ பல்வேறு விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை மன அமைதியை கொண்டு வாங்க. ரெண்டாவது, உங்கள் ஆட்டிடியூடிலே அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுன்ற எண்ணத்தை ஒரு தீர்க்கமாக வையுங்க. அதே மாதிரி பர்சனல் ஹைஜீனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 3 விஷயங்களும் செய்யும்பொழுது மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா கைகூடிட்டு வரேன்னு சொல்லலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நம்மளும் ஒரு ஹெல்த் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டை, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு உந்துதலையும் மோட்டிவேஷனையும் ஏற்படுத்தியிருக்குன்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.